வணக்கம். மீடியா சபனின் முக்கிய செய்திகள். வாசிப்பவர் லலிதா ரவி. கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் அருகே நள்ளிரவு வீட்டின் மேல்மாடி பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 50,000 ரொக்கம் பணம் கொள்ளை. மோப்பனாய் உதவியுடன் மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாலம் அருகே காரவிளை பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தர்ராஜ். இவருக்கு வயது 60. இவர் தனது வீட்டில் அவர் ஒரு அறையிலும் தனது மனைவி மற்றும் மகள் ஒரு அறையிலும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது வீட்டின் மேல்மாடி கதவின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்து மர்ம நபர்கள் சுந்தர்ராஜ் அறையை கதவை பூட்டிவிட்டு வேறு ஒரு அறையில் இருந்த பீரோவை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் ரொக்கப்பணம் 50,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுவிட்டனர். தொடர்ந்து அவர்கள் விழித்து பார்க்கும்போது கொள்ளையடிக்கப்பட்டதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் மார்த்தாண்டம் போலீசாருக்கு புகார் அளித்தனர். புகாரை தொடர்ந்து மோப்பனாய் ஓரா உதவியுடன் மார்த்தாண்டம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மீடியா சவன் செய்திகளுக்காக குமரியிலிருந்து சஞ்சீவன். ஒரு சுமார் 12 மணி இருக்கும். எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ மொட்டமாடி டோரை ஓப்பன் பண்ணி உடச்சி ஓப்பன் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து ரூமில் வந்து எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க. சுமார் ஒரு 15-20 சவரனுக்குள்ள ஜுவல்ஸ் இருக்கும். கூடவே கொஞ்சம் காசு இருந்துச்சு, ஒரு 48-50,000 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அந்த காசையும் எடுத்திருக்காங்க. அதுவும் தங்கச்சி அம்மா படுத்திருக்கிற இடத்துல வந்து லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணிவிட்டு அப்பா வந்து அடுத்த டோருக்கு போக முடியாமல் அவங்கள உள்ளே லாக் பண்ணிவிட்டு இவங்க எல்லாத்தையுமே பண்ணி திரும்ப எஸ்கேப் ஆகியிருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போதைக்கு போலீஸ் வந்திருக்காங்க. மோப்பனாய் வச்சு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சார் நடந்துகிட்டு இருக்கேன். நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா சவன் இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.